அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்டிஇடி பேப்பர் 1 தேர்வானது கணினி வழியில் நடைபெற உள்ளது. ஸோ அத்தேர்விற்கு கணினி வழியில் ப்ராக்டிஸ் செய்வதற்கான பயிற்சி தேர்வு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ 25 வினாக்கள் 30 நிமிடங்களில் வந்து மேற்கொள்வது போன்று இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் தேர்வு எழுதுபவர்கள் இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 1 or 2 times வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தேர்வு எழுதும் பொழுது ஸ்பீடாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தவறு இல்லாமல் வந்து தேர்வை வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி தேர்வு எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லா பேருமே வந்து எழுதி பழகிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து trp.tnschools.nic.in அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு லிங்க் வந்திருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2022 ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஃபார் டிஎன்டிஇடி பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் நடைபெறக்கூடிய இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவதாக ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஆல் தி பெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை வந்து ஓகே பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் அப்படின்னு போட்டு செக்ஷன் 1 நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் வந்து 25, மினிட்ஸ் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் தி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டார்ட் தி டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்வெஸ்சன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து 1, 2, 3 சொல்லிவிட்டு 25 சொல்லி வந்திருக்கு. அதே போல் க்வெஸ்சன் வந்து ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து கிளியர் ரெஸ்பான்ஸ், அதுக்கடுத்து டன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இதுக்கு வந்து 2வது பி ஆன்சர் அப்படின்னா பியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் ஓப்பன் ஆயிரு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எளிய முறையில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சரை பண்ணிக்கலாம். அதே போல் ஏதாவது ஆன்சர் தவறு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். அதே போல் ஒரு க்வெஸ்சன் தெரியலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் போக நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் போயிடு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3வது க்வெஸ்சன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் 2வது க்வெஸ்சன் அட்டன் பண்ணலை, அதனால் அது ஒயிட் கலர்லேயே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் ஆன்சர் எழுதுகிறேன். எழுதினோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த தேர்டு மட்டும் க்ரீன் கலரில் மாறி இருக்குது. ஸோ இடையில 2வது க்வெஸ்சன் நான் வந்து இன்னும் அட்டன் பண்ணலேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ஃபில் பண்ணுறத விட இந்த கணினி வழி தேர்வில் வந்து நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது எளிய முறையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு எழுதும் பொழுது எந்த ஒரு பயமும் இல்லாமல் குறைந்த நேரத்திலே ஸ்பீடாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்வு எழுதிக்கலாம். நன்றி.